ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்க்ராப் செந்தசிஸ் அப்படின்னா என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு வந்து டிஆர்பியில் யூனிட் த்ரீல வந்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்க ஒரு டாபிக் தான் இந்த ஸ்க்ராப் செந்தசஸ் அப்படிங்கிறது ஸோ இது ஒரு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்க்ராப் செந்தசஸ்னால் என்ன அண்ட் அதோட மெக்கானிசம் அண்ட் அதுக்கு மாடிஃபிகேஷன் வர ஒரு செந்தசஸ் அண்ட் நம்ம கொஷின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணணும் ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிந்தசிஸ் ஸோ இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ராப் சிந்தசிஸ்க்கு நீங்கள் ஃபர்தராக எதுவுமே ரெஃபர் பண்ணி போக வேண்டிய அவசியமே இல்லை ஸோ நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க கண்டென்ட்ஸ் நீங்கள் லெசன் பண்ணீங்க அப்படின்னாலே என் ஆஃப் தான் ஸோ இது வந்து நீங்கள் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இல்லை பிஜி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இந்த சிலபஸில் இந்த டாபிக் இருந்தாலும் அண்ட் என் இதர் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த டாபிக் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து லெசன் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஸோ ஸ்க்ராப் சிந்தசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து நமக்கு நேம்லேருந்தே தெரியுது இது வந்து என்னது ஒரு சிந்தசிஸ் ரியாக்ஷன் அதாவது ஏதோ ஒரு காம்பவுண்டை வந்து சிந்தசிஸ் பண்ணுறதுன்னு ஸோ இந்த ஸ்க்ராப் சிந்தசிஸ் வந்து பர்டிகுலராக வந்து ஹெட்ரோசிக்லிக் காம்பவுண்டான குயினோலின் இருக்குது இல்லையா இந்த குயினோலினை வந்து சிந்தசிஸ் பண்ணுற ஒரு ரியாக்ஷன் தான் ஸோ குயினோலின் எதுலேருந்து நம்ம சிந்தசிஸ் பண்ணுவோம் அப்படின்னா அரமேட்டிக் அமீன்ஸ்லேருந்து ஸோ குயினலின் ஃப்ரம் அரமேட்டிக் அமீன் இதுதான் வந்து ஸ்க்ராப் சிந்தசிஸ் அரமேட்டிக் அமீன்ஸ்லேருந்து குயினலின் வந்து சிந்தசிஸ் பண்ணுறது ஸோ குயினலினோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இதுதான் ஸோ இது வந்து ஒரு பைசைக்ளிக்கான ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ஸ்ட்ரக்சர் நைட்ரஜன் இந்த மாதிரி இருக்கும் சரியா ஸோ நைட்ரஜன் கிட்டே டூ லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அவுட் சைட் தரிங் ஸோ இது தான் குயினலினோட ஸ்ட்ரக்சர் இதை வந்து நம்ம அரமட்டிக் அமீன்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் இந்த சிந்தசிஸ் ரியாக்ஷனை தான் நம்ம ஸ்கிராப் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இதில் என்னென்ன எல்லாம் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம டோட்டலாக ஒரு ஃபைவ் ரியாக்டன்ட் வந்து நமக்கு தேவைப்படும் அஞ்சு ரியாக்டன்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அரமேட்டிக் அமீன் அரமேட்டிக் அமீனா அனிலின் ஓகேவா சரமாட்டிக் அமீன் ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆனால் அனிலின் ஆர் சப்ஸ்டிடியூட்டட் அனிலின்ஸ் இதெல்லாம் இருந்தால் சரமாட்டிக் அமீன் கூட கிளிசரால் ட்ரீட் பண்ணுவோம் அண்டு கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் தென் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக நைட்ரோபென்சின் அண்ட் எஃப்இஎஸ்ஓஃபோர் ஃபெரசல்ஃபேட் ஸோ இது அஞ்சு தான் வந்து ஸ்க்ராப் சென்சஸ்க்கான நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியாக்டன் ஸோ இது ஒவ்வொன்றோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ ஸ்கிராப் சென்சஸில் இது அஞ்சு வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் amine, glycerol, concentrated sulfuric acid, ஆசிட் and -E ferrous sulfate so,

நைட்ரோபென்சின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஏஜென்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக வந்து இங்கே ஆக்ட் ஆகும் இந்த ரியாக்ஷனில் ஓகேவா அதே மாதிரி எஃப்இஎஸ்ஓ ஃபோரோட பர்பஸ் என்ன அப்படின்னா இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ரியாக்ஷனில் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அரமேட்டிக் கமீன் இதெல்லாம் ரியாக்ஷனில் ட்ரீட் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதனால் அந்த ரியாக்ஷன் வந்து வயலண்ட் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக லெஸ் வயலண்ட் ஆக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஃபெரஸல்ஃபேட்டை வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ இது இதோடய பர்பஸ் என்ன அப்படின்னா டு மேக் த ரியாக்ஷன் லெஸ் வயலண்ட் டு மேக் ரியாக்ஷன் லெஸ் வயலன்ஸ் ஸோ நம்ம இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம கொஷனில் இப்படி கூட கேட்கலாம் நம்ம ஸ்கிராப் சென்சஸில் எஃப்ஏஸ் ஒஃபோரோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி சரியா ஸோ இதுலருந்து நமக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா குயினோலின் வந்து ஃபார்மேஷன் ஆகும் சரியா இந்த ரியாக்ஷனை தான் நம்ம ஸ்கிராப் செந்தசஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ நம்ம ரியாக்ஷன் ஈக்வேஷன் பார்க்கலாமா So aromatic amine. So aromatic amine இங்க வந்து நம்ம என்ன எடுத்துக்கு போரும் அப்படினா aniline C6H5NH2 Okay वा So and glycerol. Glycerol வந்து ஒரு trihydric alcohol CH2OH CHOH CH2OH In the presence of concentrated sulfuric acid அண்ட் நைட்ரோபென்சின் சி சிக்ஸ் ஹிச் ஃபைவ் என் டூ அண்ட் எஃப்இஎஸ்ஓ ஃபோர் ஃபெரசல்ஃபைட் ப்ரெசன்ஸில் நம்ம குயினலின் வந்து ஃபார்மேஷன் ஆகும் ஸோ குயினலினோட ஸ்ட்ரக்சர் இது தான் ஓகேவா ஸோ அந்த டூ லோன் பண்ணலாம் உச்சைதரின் ட்ரா பண்ணும் ஸோ குயினலின் வந்து ஃபார்மேஷன் ஆகுது ஸோ இதுதான் வந்து ஓவராலாக அந்த ஸ்கிராப் சென்சஸஸோட ரியாக்ஷன் அனிலீன் கிளிஸரால் ஸோ இதோட ஒவ்வொன்றோட பர்பஸ்ல என்னென்னு உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இது டிஹைட்ரேஷன் ஏஜென்ட் இது நைட்ரோபென்சின் வந்து ஆக்சிடேஷன் ஏஜென்ட் இது வந்து ரியாக்ஷன் லெஸ்ல வயலண்ட் ஆக்கிறதுக்காக லெஸ் வயலண்ட் ஆக்கறக்காக பெரசல்ஃபேட் ஸோ குயினோலின் வந்து நமக்கு ஃபார்மேஷன் ஆகும் ஓகேவா ஸோ இதை மெக்கானிசம் பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் இந்த ரியாக்ஷன்ல என்னங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நிலின் பிளஸ் கிளிசராய்ட் குயினின் ஃபார்மேஷன் ஆகிறது ஓகேவா ஸோ சப்ஸ்டியூட்டட் அணிலினாவும் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு அந்த அணிலீனில் இங்கே இருக்க சிஹெச்சுக்கு பதிலாக கார்பன் இங்கே ஒரு மெத்தர் குரூப்போ ஒரு இனியதர் குரூப்போ சப்ஸ்டியூட் ஆகிருக்க மாதிரியும் கொடுக்கலாம் உங்களுக்கு சரியா ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ ஜென்ரலாக அணிலீனில் பார்க்குறோம் சப்டியூட்டட் அணிலினா இருந்ததுன்னா நம்ம எப்படி ப்ராடக்ட் எழுதணும் அப்படிங்கறத நான் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஓகேவா ஸோ ஜஸ்ட் இது ஃபர்ஸ்ட் இதோட மெக்கானிசம் பார்க்கலாம் ரியாக்ஷன் மெக்கானிசம் ஸோ இந்த ரியாக்ஷன் மெக்கானிசத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாக ஒரு ஃபோர் ஸ்டெப்ஸ் வந்து நடக்கும் நாலு ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு இந்த ரியாக்ஷன் மெக்கானிசத்தில் இன்வால்வ் ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா டிஹைட்ரேஷன் டிஹைட்ரேஷன் ஆஃப் கிளிஸரால் சரி தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் டிஹைட்ரேஷன் ஆஃப் கிளிஸரால் செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மைக்கல் அடிஷன் வந்து நடக்கும் மைக்கல் அடிஷன் அப்படிங்கிறதே ஒரு ரியாக்ஷன் இல்லையா ஸோ இது வந்து நான் இதோட மெக்கானிசம் வந்து நான் உங்களுக்கு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அதில் உங்களுக்கு தனியாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதை போய் பார்த்துக்கோங்க ஸோ நான் ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன் அண்ட் தேர்டு ஸ்டெப்பை நமக்கு என்ன டெக்ஸ்ட் ப்ளேஸ் ஆகும் அப்படின்னா மாலிகுலர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இன்ட்ராமாலிக்குலர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் சரியா ஸோ இதுதான் இங்கே தேர்டு ஸ்டெப்பாக நமக்கு இந்த ரியாக்ஷன் மெக்கானிசத்தில் டெக்ஸ்ட் ப்ளேஸ் ஆகும் அண்ட் ஃபோர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸோ இதனால்தான் நமக்கு இந்த ரியாக்ஷன் அண்டர்கோவ் ஆகி கோயினின் ஃபார்மேஷன் ஆகிறப்போ நடக்கக்கூடிய மெக்கானிசம் ஸோ இதில் ஒவ்வொன்றோட மெக்கானிசமும் பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன டிஹைட்ரேஷன் ஆஃப் கிளிஸரால் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக டிஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால் ஸோ கிளிசரால் இஸ் அ ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் இது வந்து டீஹைட்ரேஷன் ஆகுது ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நடக்கும் ஸோ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டை நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணியிருந்தோம் ஹெச் டூ எஸ் ஓர ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ இதுதான் நமக்கு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டா வந்து ஆக்ட் ஆகும் ஸோ இப்போ நம்ம கிளிசிரலோட ஸ்ட்ரக்சன் அவங்களுக்கு எழுதுறேன் ஸோ கார்பன் 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 ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஹெச் ஹைட்ரஜன் ஸோ கொஞ்சம் எலாங்கேட்டடா ஸ்ட்ரக்சர் அதாவது ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட் ஸ்டக்சர்லாம் எழுதுறேன் அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் So oxygen, hydrogen, hydrogen, oxygen, hydrogen, 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 hydrogen oxygen, hydrogen, oxygen, சரியா. So இது glycerol வாடும் structure. CH2OH, CHOH, CH2OH. சரியா. So இதுலையா. நாம்கக்கு concentrated sulfuric acid வந்து add பண்டுருவில்லையா. So first step apply இந்த glycerol வந்து. டூ molecules ஆஃப் வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணி கண்டென்சேஷனாக கேரி அவுட் ஆகும் ரெண்டு மாலிகுல் வாட்டரை வந்து ரிமூவ் ஆகும் எப்படி அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் இந்த பாண்டில் electron ஓட இந்த ஓஹும் சேர்ந்து ஒரு molecule of H2O டூ ஓவாக ரிமூவ் ஆகிடும் அப்போ இந்த பாண்டில் electron எலக்ட்ரான்ஸ் என்னாகும் இந்த கார்பன் கார்பனுக்கு இடையில் ஃபார்மேஷன் பண்ணிடும் பை பாண்டாக அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இது ஓஹெச் இருக்குது இல்லையா அது இந்த இருக்க எலக்ட்ரான்ஸோடு ஓஹெச் மைனஸ் ஆகும் இந்த ஹைட்ரஜன் ஹச் பிளஸ் ஆகும் சேர்ந்து ஹச் டூ ஓவா ரிமூவ் ஆகிடும் அப்போ இந்த இருக்க எலக்ட்ரான் நமக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகும் சரியா அப்போ நமக்கு எப்படி ஃபார்மேஷன் ஆகும் கார்பன் ஸோ இது சிஹெச் டூன்னு இங்கே எழுதுகிறேன் ஸோ இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜனையும் சேர்த்து சிஹெச் டூவாக நான் எங்கள் எழுதியிருக்கேன் ஸோ இங்கே டபுள் பாண்ட் ஆயிடும் இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு இடையில ஏன்னா இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிறனால ஸோ டபுள் பாண்ட் கார்பன் அண்ட் இங்கே இந்த கார்பன் கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் வரும் ஏன்னா இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகறனால ஸோ டபுள் பாண்ட் கார்பன் ஸோ இங்கே வந்து ஹைட்ரஜன் அண்டு ஓஹெச் இருக்கு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்குது அண்ட் இங்கே வந்து ஹைட்ரஜன் ஓஹெச் எதுவுமே ஏன்னா ரெண்டுமே எலிமினேட் ஆயிடுச்சு இங்கே வந்து ஹெச் டூ ஸோ இப்படி வந்து ஃபார்மேஷன் ஆகும் சரியா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஸ்வீஷஸ் சொல்லலாம் ஸோ இதனால அப்படின்னா இது வந்து ஒரு டாட்டோ மெரிசத்தை வந்து எக்ஸிபிட் பண்ணும் கீட்டோ டாட்டோ மரிசத்தை ஸோ இது வந்து ஈனால் ஃபார்ம் டபுள் பாண்ட் இருக்கு ஆல்கஹால் ஓஹெச் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு ஸோ இது வந்து ஈனால் ஃபார்மா ஸோ அதனால இது என்ன பண்ணும் கீட்டோ டாட்டோ மெரிசத்தை வந்து எக்ஸிபிட் பண்ணும் ஸோ கீட்டோயினால் டாட்டோமெரிசம் அப்படின்னா ஆல்கஹால்ல அந்த ஓஹெச் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா ஹைட்ராக்சி குரூப் ஆல்கஹாலில் இருக்க அந்த ஓஹெச் ஹைட்ரஜன் வந்து மூமெண்ட் ஆகிறது தான் டாட்டோமெரிசம் ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ஹச்சு ப்ளஸ் தான் மூவ் ஆகும் அப்போது இந்த பாண்ட் அப்படி இங்கே ஷிஃப்ட் ஆகி கீட்டோனை ஃபார்மேஷன் பண்ணோம் அப்போ இந்த பாண்டில் இருக்க பை பாண்ட் இருக்குல்லையே இந்த பை பாண்ட் எலக்ட்ரான்ஸ் இந்த கார்பனுக்கு போயிடும் ஸோ அப்போ இந்த கார்பனுக்கு எக்ஸசா ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது இல்லையா அந்த எலக்ட்ரானை யூஸ் பண்ணி இந்த வெளியே போகிற ஹைட்ரஜன் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும் சரியா அப்போ நமக்கு எப்படி ஃபார்மேஷன் ஆகும் சிஹெச் டூ டபுள் பாண்ட் கார்பன் இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே வந்து ஆடாயிருக்கும் இந்த பாண்டை யூஸ் பண்ணி அப்போ இங்கே சிஹெச் சிங்கிள் பாண்ட் சிஹெச் இந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜன் சிஹெச் இருக்கு இல்லையா இதை நான் இங்கிட்டு போட்டிருக்கேன் இந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜனை இங்கிட்டு ட்ரா பண்ணியிருக்கேன் சரியா ஸோ இதோட நேம் என்ன சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் சிங்கிள் பாண்ட் சிஹெச்ஓ இது ஆல்டிஹைட் ஸோ டபுள் பவுண்ட் அன்சாச்சுரேட்டட் ஆல்டிகைட் ஸோ இதோடய நேம் என்ன அப்படின்னா அக்ரோலீன் ஸோ இதுதான் அக்ரோலீன் அப்படிங்கிற காம்பவுண்டு சரியா அது ரொம்பவே ஒரு முக்கியமான காம்பவுண்டு ஸோ கிளிசரால்லேருந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பில் கிளிசரால் வந்து டீஹைட்ரேஷன் ஆகி நமக்கு அக்ரோலினை வந்து ஃபார்மேஷன் பண்ணும் இங்கே கீட்டோயினால் டாட்டோமரிசம் வந்து எக்ஸிபிட் ஆகிருக்கும் சரியா ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால் டு ஃபார்ம் அக்ரோலீன் சரியா அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்னது மைக்கிள் அடிஷன் ஸோ அதை பார்க்கலாமா ஸோ இந்த அக்ரோலின் வந்து மைக்கிள் அடிஷனை கேரி அவுட் பண்ணும் ஸோ இங்கே நமக்கு அந்த நம்ம எடுத்துக்கிட்ட அரமேட்டிக் அமீன் வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும் இப்போ தான் ஸோ மைக்கிள் அடிஷன் வந்து இங்கே டேக்ஸ் பிளேஸ் ஆகும் ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட அரமேட்டிக் அமீன் என்ஹெச் டூ ஸோ அது வந்து நான் இந்த மாதிரி எலாங்கேட்டராக எழுதுகிறேன் ஸ்ட்ரக்சர்லாம் நைட்ரஜன் கிட்டே டூ லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஸோ பிளஸ் நமக்கு ஃபார்மேஷனான அந்த அக்ரோலின் இல்லையா அதோட ஸ்ட்ரக்சர் நான் எழுதுறேன் சிஹெச் டூ டபுள் பான் சிஹெச் சிங்கிள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன் சரியா ஸோ இதுதான் அந்த அக்ரோலினோட ஸ்ட்ரக்சர் ஓகேவா ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த நைட்ரஜன்கிட்ட இருக்க இந்த லோன் பேர் க்ரான்ஸ் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி இங்கே வந்து இந்த கார்பன் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ண வரும் அப்போது இந்த ஹைட்ரஜன் வந்து ஹச்சு ப்ளஸ்ஸாக ரிமூவ் ஆயிரும் என் இப்போ நைட்ரஜனுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும் இல்லையா சப்போஸ் இந்த பாண்டு வந்து இங்கே கார்பன் கூட இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி இங்கே பாண்ட் ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா நைட்ரஜனுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும் ஏன்னா ஃபோர் வேலன்சி தான் இருக்கனால அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ஹச்சு ப்ளஸாக ரிமூவ் ஆயிரும் இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான் அப்படியே இந்த நைட்ரஜனுக்கு போய் லோன் பேராக இருக்கும் சரியா அப்போ நமக்கு எப்படி ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகும் ஸோ அப்படியே அடிஷன் ஆகுது பாருங்க ஸோ சிங்கிள் பாண்ட் நைட்ரஜன் ஸோ இந்த பா பாண்டில் இருக்க ரெண்டு எலக்ட்ரான்ஸும் நைட்ரஜன் ஆட்டத்துக்கே போயிரும் ஸோ தட் நைட்ரஜனுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜிங்கே அக்கர் ஆகாது ஏன்னா இந்த பாண்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் இங்க போகணுனால லோன் பேர ஃபில் ஆயிடும் சோ அப்போ இங்க நைட்ரஜன் கூட ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும் இந்த ஹைட்ரஜன் ஹச் பிளஸ் ரிமூவ் ஆயிருக்கும் சோ பாண்ட் இந்த நைட்ரஜனுக்கும் இந்த கார்பனுக்கிடையில இந்த லோன் பேராஃபிரான் யூஸ் பண்ணி புதுசா பாண்ட் ஃபார்மேஷன் ஆயிருக்கும் ஒரு சிக்மா பாண்ட் சப்போஸ் சிஹ் டூ இங்கே பாண்டு ஃபார்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலே இப்போ இந்த கார்பனுக்கு அஞ்சு பேலன்ஸி ஆகும் அதனால இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும் அண்ட் இந்த பை எலக்ட்ரான்ஸ் இந்த கார்பன் டபுள் பாண்ட் ஓவில் இருக்க இந்த எலக்ட்ரான் ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு போய் ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜாக வரும் அப்போ நெகட்டிவ் சார்ஜாக இருக்கப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து அந்த ஆக்ஸிஜன் கூட ஆட் ஆகி இங்கே ஓஹெச்சை வந்து ஃபார்மேஷன் பண்ணிடும் சரியா அப்போ சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் சிங்கிள் பாண்ட் கா சாரி டபுள் பாண்ட் கார்பன் இந்த பாண்ட் இங்கேயும் ஷிஃப்ட் ஆகிடுச்சு ஸோ டபுள் பாண்ட் கார்பன் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் ஸோ இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் இங்கே போனாலும் ஆக்சிஜனுக்கு எக்ஸஸாக இருக்கும் அதனால் இந்த ஹச்சு ஹைட்ரஜன் வந்து ஹச் பிளஸாக வந்து இந்த ஆக்சிஜன் கூட ஆட் ஆயிரும் ஸோ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்டு வந்து ஃபார்மேஷன் ஆயிரும் அண்ட் இந்த ஹைட்ரஜன் ஆல்ரெடி இருக்குது இந்த ஹைட்ரஜன் சரியா ஸோ நைட்ரஜனுக்கு டூ லோன் பர்ஸ் கிடச்சிருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் நமக்கு இந்த மைக்கேல் அடிஷனில் ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆகிறது ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஆக்சிஜனுக்கு ஃபோர் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஆல்ரெடி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் டபுள் பாண்ட் ஸோ இதுவும் வந்து ஈனால் ஃபார்மில் இருக்குது இல்லையா ஈன் ஆல் ஃபார்மில் அப்போ இது கீட்டோ ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும் நமக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பில் டீஹைட்ரேஷனில் நடந்துச்சு இல்லையா அதே மாதிரி அப்போ இங்கேயே ஆக்சிஜன் ஹைட்ரஜனுக்கு இடையில் இருக்க பாண்ட் இங்கே வந்து கீட்டோனாக ஃபார்மேஷன் பண்ணும் அப்போ இந்த பாண்ட் இருக்குது இல்லையா இந்த டபுள் பாண்ட் இதில் இருக்க இந்த பை பைபண்டில் இருக்க எலெக்ட்ரான்ஸ் வந்து இந்த கார்பன் ஆட்டத்துக்கு போயிடும் அப்போ இந்த கார்பன் ஆட்டத்துக்கு எக்ஸசர் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா அதனால இந்த ஹைட்ரஜன் ஹச் பிளஸாக வந்து இந்த கார்பன் கூட ஆட் ஆகி இப்போ இங்கே சிஹெச்சாக இருக்கிறது சிஹெச் டூவாக ஃபார்மேஷன் ஆயிடும் ஸோ கார்பன் கூட இன்னொரு ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆயிரும் இந்த இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கார்பன் ஆட்டத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போச்சு இல்லையா அதை யூஸ் பண்ணி அப்போ நமக்கு எப்படி ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா நீங்கள் எழுதுறது பாருங்கள் இந்த மாதிரி பென்சின் அண்ட் நைட்ரஜன் டூ லோன் பேஸ் ஹைட்ரஜன் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் ஆக்ஸிஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபார்மேஷனாக ஓகேவா ஸோ இதோட நேம் என்ன இதோட பேர் என்ன இந்த காம்பவுண்டோட நேம் அப்படின்னா இது வந்து த்ரீ ஃபினைல் த்ரீ ஃபினைல் அமினோ புரொப்பெயின் த்ரீ ஃபினைல் அமினோ ப்ரொபெயின் வந்து ஃபார்மேஷன் ஆகும் இதுதான் வந்து நமக்கு செகண்ட் ஸ்டெப்பில் நடக்கக்கூடியது மைக்கேல் அடிஷன் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு இந்த மாதிரி அடிஷன் ஆயிருக்கு செகண்ட் ஸ்டெப்பில் கீட்டோஃபா ஈனால் ஃபார்ம்ல இருக்கிறது வந்து நமக்கு ஃபார்ம்க்கு கன்வெர்ட் ஆகும் ஸோ இதுதான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும் கீட்டோ ஃபார்ம் தான் சரியா ஸோ ஃபார்ம் எதனால் அந்த கீட்டோவினால் ஆட்டோ மெர்சத்தில் மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க சரியா அதுக்கான வீடியோவும் நான் அவங்களுக்கு நான் தனியாக வேணும்னு சொல்லுங்க போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது வந்து த்ரீ ஃபினைல் அமினோ ப்ரொபைன் வந்து ஃபார்மேஷன் ஆகும் செகண்ட் ஸ்டெப்ல அண்ட் தேர்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கும் தேர்ட் ஸ்டெப் வந்து இன்ட்ரா மாலிகுலர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் சொன்னேன் இல்லையா இன்ட்ரா மாலிகுலர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஸோ இந்த த்ரீ அமினோ த்ரீ ஃபினைல் அமினோ ப்ரொபைன் இருக்குது இல்லையா அதுதான் நமக்கு இங்க இன்வால்வ் ஆக போகுது என்ஹெச் சிஹெச் டூ சிஹெச் டூ சி டபுள் பாண்ட் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வித் ஃபோர் லோன் பேர்ஸ் சரியா ஸோ இதுதான் அந்த த்ரீ த்ரீ அமினோ த்ரீ ஃபினைல் அமினோ ப்ரோப்பேன் ஸோ இது வந்து என்ன நடக்கும் இன்ட்ராமோலிகல் ஆர்க்ரோஃபிக் சப்ஸ்டியூஷனில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ரோட்டனேஷன் வந்து கேரி அவுட் ஆகும் அதாவது ஒரு ப்ரோட்டான் வந்து ஆட் ஆகும் எங்கே அப்படின்னா இந்த ஆக்சிஜன் கிட்ட இருக்க அந்த லோன் பேர்ஸ் இருக்குது இல்லையா அதை யூஸ் பண்ணி இந்த ஹைட்ரஜன் ஹச் பிளஸாக வந்து ஆட் ஆகும் ஸோ நமக்கு எப்படி ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நைட்ரஜன் ஹைட்ரஜன் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஸோ ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அக்காராயிரும் என்ன இந்த லோன் பேர்ஸை யூஸ் பண்ணி இந்த ஹைட்ரஜன் கூட பாண்டிங் ஆனால் ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அக்கறாயிடும் சரியா ஸோ இப்போ ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அக்கறை ஆனவனே என்னாகும் அப்படின்னா இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு மூவ் ஆகும் அண்ட் இந்த பை பாண்ட் இருக்குது இல்லையா இந்த பை பாண்ட் இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில இருக்க பை பாண்ட் வந்து அப்படி இந்த கார்பன் கார்பனுக்கு இடையில புதுசாக ஒரு சிக்மா பாண்டை வந்து ஃபார்மேஷன் பண்ணும் சரியா அப்போ நமக்கு என்ன ஆகும் இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிடச்சிரும் ஓகேவா ஸோ அதாவது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஸோ இங்கே நான் பாருங்க ஸோ இந்த பாண்ட் இங்கே இருக்காது சாரி இங்கே நான் ட்ரா பண்ணுறேன் இந்த மாதிரி இருக்கும் ஸோ நைட்ரஜன் 2 லோன் பேர்ஸ் ஹைட்ரஜன் ஸோ இந்த பாண்டு இங்கே புதுசாக ஃபார்மேஷன் ஆயிரும் அப்போ கார்பன் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு ஃபோர் லோன் பர்ஸ் கிடச்சிடும் இந்த பாண்ட் இங்கே வந்தோடனே ஸோ ஆக்சிஜனுக்கு சார்ஜ் ரிமூவ் ஆயிரும் அண்ட் இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் அண்ட் ஆல்ரெடி இந்த கார்பனில் சிஹெச் இருக்கும் இல்லையா அந்த ஹைட்ரஜனையும் நான் இங்கே வெளியே போடுறேன் சரியா அப்புறம் இங்கே சிஹெச் டூ இன்னொரு சிஹெச் டூ இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கும் இந்த இது சரியா அப்போ இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே கிடச்சிடும் அக்கறாகும் ஏன்னா இந்த பாண்டு இந்த பாண்ட் இங்கே நமக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த கார்பனுக்கு டெஃபிஷியன்ட் ஆகிடும் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே அக்கறாகும் ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா எகெய்ன் வந்து டீ ரோட்டனேஷன் வந்து கேரி அவுட் ஆகும் அதாவது மைனஸ் ஹச் பிளஸ் அயான் வந்து ரிமூவ் ஆகும் ஹச் பிளஸ் அயான் ரிமூவ் ஆகும் எங்கேருந்து அப்படின்னா இந்த கார்பனில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இந்த ஹைட்ரஜன் இருக்குது இல்லையா இது ஹச் பிளஸாக ரிமூவ் ஆகும் அப்போ இந்த பாண்ட் அப்படி இங்கே ஷிஃப்ட் ஆகிடும் இந்த கார்பன் கார்பன் கிடையாது அப்போ நமக்கு எப்படி ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணுற பாருங்க ஸோ இந்த மாதிரி அகைன் இங்கு பாண்ட் ஃபார்மேஷன் ஆயிரும் ஸோ நைட்ரஜன் டூ லோன் பர் ஹைட்ரஜன் சிஹெச் சிஹெச் கார்பன் பாண்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அண்ட் ஆல்ரெடி இருக்கு இங்கு ஒரு ஹைட்ரஜன் சரியா சோ நமக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து இடையில ஃபார்மேஷன் ஆகும் இது formation ஆனவனே என்ன நடக்கும் அப்படின்னா டிஹைட்ரேஷன் வந்து கேரி அவுட் ஆகும் அதாவது ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து ரிமூவ் ஆகும் டிஹைட்ரேஷன் வந்து கேரி அவுட் ஆகும் இந்த காம்பவுண்டில் இருந்து ஸோ அதை நான் பின்னாடி எழுதுறேன் எங்கள் ஸ்பேஸில் ஸோ இந்த காம்பவுண்ட் நான் இன்னொரு டைம் ட்ரா பண்ணுறேன் நைட்ரஜன் டூ லோன் பர் ஹைட்ரஜன் கார்பன் சிஹெச் டூ அண்ட் இங்கே கார்பன் ஸோ ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா அதில் வந்து நான் ஒரு ஹைட்ரஜனை வெளியே நான் உங்களுக்கு ட்ரா பண்ணிருக்கேன் அண்ட் சிங்கிள் பாண்ட் கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஓகேவா ஸோ கரெக்டா இருக்கா ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன் வந்து இங்க நடக்கும் இந்த ஸ்டெப்ல எப்படி அப்படின்னா இந்த கார்பன் ஹைட்ரஜன் கிடையில இருக்க பாண்ட் இருக்கு இல்லையா ஸோ இதுல இந்த ஹைட்ரஜன் ஹச் ஆகும் இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் பாண்டாக இருக்க அந்த எலக்ட்ரான்ஸோட ஓஹெச் மைனஸாகவும் இது ஹெச் ப்ளஸாகவும் சேர்ந்து வாட்டர் மாலிக்கில் வந்து ரிமூவ் பண்ணிடும் அப்போ நமக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா இந்த பாண்ட் கார்பன் ஹைட்ரஜன் கிடையில் இருக்க பாண்ட் வந்து எகெயின் இந்த கார்பன் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆயிரும் இந்த கார்பனுக்கு கார்பனுக்கு இடையில ஜஸ்ட் அட்ஜசன்ட் நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆயிடும் ஓகேவா அப்போ நமக்கு எப்படி ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் இந்த மாதிரி பாண்ட் நைட்ரஜன் ஹைட்ரஜன் சிங்கிள் பான் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டபுள் பான் கார்பன் ஹைட்ரஜன் சரியா சார் இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகும் இங்கே வந்து நமக்கு இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனாலும் இங்கே புதுசாக இந்த கார்பன் கார்பன் இடையில பை பாண்டு வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கும் சரியா ஸோ இதுதான் ஃபார்மேஷன் ஆகும் ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் என்ன அப்படின்னா ஒன்கமா டூ டைட்ரோ குயினோலின் ஸோ நமக்கு தேர்ட் ஸ்டெப்பில் ஃபார்மேஷன் ஆகுறது ஒன்கமா டூ டை குயினோலின் ஸோ ஃபர்ஸ்ட்டு கா ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஷின்லேயும் ஹைட்ரஜன் இருக்கனால இங்கேலாம் சாச்சுரேட் அன்சாச்சுரேட்டடாக இருக்குது இங்கே வந்து நமக்கு சாச்சுரேஷனாக ஹைட்ரஜன் ப்ரஸன்ட் ஆகிருக்கிறதுனால இது ஒன்கமா டூ டைஹ்ரோ குயினோலின் சரியா இதுதான் நமக்கு தேர்ட் ஸ்டெப்பில் ஃபார்மேஷன் ஆகக்கூடியது ஃபோர்த் ஸ்டெப்ல நமக்கு என்ன பார்த்தோம் ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகுன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இங்கே ஆக்சிடேஷனா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒன் கமா டூ டைஹைட்ரோ குயின்தான் ஆக்சிடேஷன் ஆக போகுது ஸோ இதுதான் நான் இங்கே திருப்பி அகெயின் வந்து ட்ரா பண்றேன் அதோட ஸ்ட்ரக்சரை நைட்ரஜன் ஹைட்ரஜன் சிஹெச் டூ சிங்கிள் பான் சிஹெச் டபுள் பான் கார்பன் ஹைட்ரஜன் ஸோ ஓகேவா இதுதான் அந்த ஒன்கமா டூ டைஹைட்ரோ குயினலின் ஓகேவா ஸோ இது த்ரீ மாலிகுல்ஸ் வந்து இங்கே ரியாக்ட் ஆகும் ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை நம்ம இங்கே என்ன எடுத்துப்போம் நைட்ரோபென்சின் சிஸ் இட்ஸ் என் ஸோ இந்த நைட்ரோபென்சின் ப்ரசன்ஸில் நமக்கு த்ரீ மாலிகுல்ஸ் ஆஃப் ஒன்கமா டூ டைஹ்ரோ குயினலின் அதாவது ஒரு மாலிகுல் ஆஃப் நைட்ரோபென்சின்க்கு மூணு மாலிகுல் ஆஃப் ஒன் கமா டூ டைஹைட்ரோக்குல இருக்கிறது வந்து இன்வால்வ் ஆகும் அப்போ நமக்கு டோட்டலா இது வந்து ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்சனா அப்ப நமக்கு என்ன நடக்கும் வந்து நடக்கும் இந்த இந்த ஆக்சிடேஷன்ல தான் ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆக போகுது தட் இஸ் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் சோ இந்த சிஹ டூ இருக்கல அதை வந்து நான் இந்த மாதிரி போடுறேன் சோ ஒரு கார்பன் ஹைட்ரஜன் வந்து இந்த மாதிரி இன்னொரு கார்பன் ஹைட்ரஜன் சரியா ஸோ இது பாண்டிங் இது ஒரு பாண்டிங் இது இன்னொரு பாண்டிங் ஸோ இங்கே இந்த பொஷன் ஒன் டூ பொஷன்ல தான் வந்து ஆக்சிடேஷன் கேரி அவுட் ஆக போகுது ஸோ இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் இன்வால்வ் ஆக போகுது ஸோ டோட்டலாக இப்போ டூ ஹைட்ரஜன் அப்போ த்ரீ மாலிகுல்ஸ்க்கு அப்படிங்கும் போது டோட்டலா நமக்கு எத்தனை ஹைட்ரஜன் சிக்ஸ் ஹைட்ரஜன்ஸ் வந்து இங்கே இன்வால்வ் ஆக போகுது அப்போது சிக்ஸ் ஹைட்ரஜன்ஸ்ல ஃபோர் ஹைட்ரஜன்ஸ் வந்து இந்த மாதிரி வாட்டர் மாலிக்கில் ஃபார்மேஷன் பண்ணிடும் இங்கே ரெண்டு ஆக்சிஜனும் இந்த சிக்ஸ் ஹைட்ரஜனில் இருக்க நாலு ஹைட்ரஜனும் சேர்ந்து ஸோ ஃபோர் ஹைட்ரஜன் டூ ஆக்சிஜன் வாட்டர் மாலிக்கில் ஃபார்மேஷன் பண்ணிடும் அப்போ பேலன்ஸ் டூ ஹைட்ரஜன் இருக்குது இல்லையா அது வந்து சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் என்ஹெச் டூ வந்து ஃபார்மேஷன் பண்ணும் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் என்ஹெச் டூ அரமாட்டி கம்மி நம்ம ஸ்டார்டிங்காக எடுத்துட்டோம் இல்லையா அதை வந்து ஃபார்மேஷன் பண்ணிடும் அப்போ நமக்கு இங்கே என்னாகும் இது வந்து ஹைட்ரஜன் H, இது அதோட எலக்ட்ரானும் இந்த ஹைட்ரஜன் அதோட எலக்ட்ரானை யூஸ் பண்ணி H2 டூ வெளியே போயிடுதுன்னு வைங்க அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும் அண்ட் இந்த கார்பன் ஷேர் பண்ணி இந்த எலக்ட்ரான் இருக்குது இல்லையா இந்த கார்பன் ஷேர் பண்ணி இந்த எலக்ட்ரானும் இந்த நைட்ரஜனோட அந்த பி ஆர்பிட்டால் இருக்குது இல்லையா அதில் இருக்க அந்த இன்னர் இருக்க உள்ள இருக்க எலக்ட்ரானும் இது ரெண்டும் வந்து சைட்வைஸ் ஓவர் லாப்பிங் ஆகி நமக்கு இங்கே பை பாண்டை ஃபார்மேஷன் பண்ணிடும் இப்போ பேலன்ஸ் நைட்ரஜனில் இருக்க ஒரு எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டால் கார் நைட்ரஜன் ஆட்டத்தோட எஸ்பி டூ ஹைப்ரிட்க்கு ஆர்பிட்டாலுக்கு ஷிஃப்ட் ஆயிரும் அப்போ இந்த ஹைட்ரஜன் நமக்கு ரிமூவ் ஆயிரும் இல்லையா அப்போ இந்த எலக்ட்ரான் ரெண்டு ஷேர் பண்ண எலெக்ட்ரானை நைட்ரஜன் ஷேர் பண்ண எலக்ட்ரானும் இந்த எலக்ட்ரானும் நமக்கு எஸ்பி டூ ஹைப்ரேட்

அன்ஹைப்ரிடைஸ்டு பியோர்பிட்டாலில் ஆனால் இந்த குயினோனின் இன்ஃபார்மேஷனில் எஸ்பி டு ஹைப்ரிட் ஆபிட்டால் இருக்கும் ஏன்னா இந்த பியார்பிட்டால் வந்து இங்கே இந்த கார்பன் ஆட்டோத்தோட ஆர்பிட்டால் கூட ஆகி நமக்கு பை பாண்டை வந்து ஃபார்மேஷன் பண்ணிடுது ஸோ பை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிடுது ஸோ எஸ்பி டூ ஹைப்ரிட் ஆபிட்டாலில் தான் நமக்கு இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஸோ இதுதான் அந்த குயினோலினோட ஸ்ட்ரக்சர் குயினோலின் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இதை தான் நம்ம ஸ்கெலிட்டலாக நான் ட்ரா பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி ஸோ குயினோலின் வந்து ஸ்கெலிட்டலாக இப்படி தான் நம்ம எழுதுவோம் நைட்ரஜன் டூ லோன்பேர் இங்கே ஒரு பைபோன் இங்கே ஒரு பைபோன் சரியா ஸோ இங்கேயும் சிஹெச் இங்கேயும் சிஹெச் இங்கேயும் சிஹெச் இங்கே கார்பன் மட்டும் இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் குயினோலினோட ஸ்ட்ரக்சர் ஸோ ஃபோர்த்து ஸ்டெப் ஆக்சிடேஷன் நடந்து குயினோலின் வந்து நமக்கு ஃபார்மேஷன் ஆயிடுச்சு ஓகேவா குயினோலின் சரியா ஸோ இதுதான் வந்து ஸ்க்ராப் சென்சஸஸ் அப்படிங்கிறது ஸோ இதோட மெக்கானிசம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புறேன் ஸோ ஸ்க்ராப் சென்சஸோட மெக்கானிசம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு மெக்கானிசம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சிருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஸோ மெக்கானிசம் பார்த்துட்டோம் ஸோ மெக்கானிசம்லேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு அரமேட்டிக் அமீன் ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் ஆகாத அமீன்ஸ் அதாவது அனிலின் சப்ஸ்டியூட் ஆகாதது இந்த மாதிரி எந்த பொசிஷன்மே சப்ஸ்டியூட் ஆகாத அமீனும் அண்ட் தென் நம்ம கிளிசரலை எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த கிளிசரால் வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் டீஹைட்ரேஷன் ஆகி என்னவா கன்வெர்ட் ஆகுது அக்ரோலினாக கன்வெர்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி அக்ரோலினும் நமக்கு ரியாக்ட் ஆச்சு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அந்த கான்சென்ட்ரேட்டட் ரியாக்ஷன் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசர் எஃப்இஎஸ்ஓ ஃபோரு அண்டு ஆக்சிடைசிங் ஏஜென்சி சிக்ஸ் எச் ஃபைவ் நோ டூ எல்லாத்தையும் ப்ரஸன்ஸில் நமக்கு என்னவா ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா குயினோலினா ஃபார்மேஷன் ஆகும் அப்படிங்கிற மெக்கானிசம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு நைட்ரஜன் இருக்க மாதிரி சரியா ஸோ என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்ம எந்த சப்ஸ்டியூவெண்ட்டுமே இல்லை இந்த பாருங்கள் அரமாட்டிக்க மீனில் இந்த ரிங்கில் எந்த சப்ஸ்டியூண்டே இல்லை அதுமீன்ல அதே மாதிரி இங்கே அக்ரோலினா நான் எதுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் கிளிசரால் வந்து அக்ரோலினா கன்வர்ட் ஆயிருது இல்லையா ஸோ நம்ம இங்கே கான்சன்ட்ரேட் ஹச்ஓர் போட வேண்டியதில்லை ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கூட கொடுக்கலாம் அக்ரோலின் கொடுத்துட்டு கான்சென்ட்ரேட் ஹோ ஃபோர் கொடுக்காம கூட இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தாலும் இது வந்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்க்ராப் சிந்தசிஸ் தான் சரியா ஸோ அதை கன்ஃப்யூஸ் பண்ணிடக்கூடாது அக்ரோலின் கொடுத்தாங்கன்னா இந்த சல்ஃபிரஸர் கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்போ நமக்கு வந்து கிளிஸரலாக இருக்கிறது அக்ரோலினா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்போ அது ஸ்க்ராப் சென்சஸ் தான் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் சரியா ஸோ இப்படி இருக்க கண்டிஷனில் நம்ம குயினோலின் வந்து ஃபார்மேஷன் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ சப்ஸ்டிடியூட் குயினொலின் ம் ஸோ சப்ஸ்டிட்யூட்டட் formation ஃபார்மேஷன் ஆகணும் அப்படின்னா அதாவது இப்போ இந்த குயினொலினில் பாருங்களேன் இதோட ஸோ first நம்பரிங் பண்ணிடலாம் ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னி clear அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ குயினொலினோட ஸ்ட்ரக்சரை நான் இங்கே ட்ரா பண்ணுறேன் So, ஸோ இதை எப்படி நம்பரிங் பண்ணும் அப்படின்னா இது ஒன் இது ஸோ வேற கதில் இருக்கிறேன் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 9, டென் ஸோ இதுதான் அந்த பொசிஷன்ஸு சரியா ஸோ குயினில் இருக்க பொசிஷன்ஸ் இதுதான் சரியா ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி எதாவது பொஷன்ஸு சப்ஸ்டியூவன்ஸு ப்ரெசென்ட் ஆகிற மாதிரி ப்ராடக்ட்டும் கிடைக்கலாம் எப்போது அப்படின்னா ஒன்று நமக்கு ரியாக்டண்டாக கொடுத்துருக்க அமீனில் வந்து ஏதாவது சப்ஸ்டியூவெண்ட் இருந்தது அப்படின்னாலோ ஆரல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்ட அக்ரோடனில் இந்த ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கு பதிலாக எனி எதர் அல்கைல் குரூப்ஸு சிஹெச் த்ரீ சி டுஹெச் ஃபைவ் இந்த மாதிரி ஏதாவது குரூப்ஸாவோ அப்படி இல்லைனாலும் எனி எதர் இந்த இடத்துல வந்து நமக்கு எனி எதர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹேலஜன் குரூப்ஸ் அப்புறல்ஸ் அப்போ நைட்ரோ குரூப்பு அம்மீன் குரூப்பே இன்னொன்று இந்த மாதிரிலாம் ஏதாவது ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற கண்டிஷனில் நமக்கு குயினோனின்ல இதுல ஏதாவது பொஷன்ஸில் அந்த குரூப் வந்து அப்படியே சப்ஸ்டியூட் ஆகும் ஏன்னா நமக்கு வந்து ரியாக்ஷன் மெக்கானிசத்தில் அந்த குரூப்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது சரியா அதை நம்ம ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ இங்கே வந்து நமக்கு இங்கே எந்த சப்ஸ்டியூன்ஸ் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து நமக்கு இந்த இந்த மாதிரி ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது ஜஸ்ட் இந்த குரூப் மட்டும்தான் நமக்கு இங்கே அட்டாச் ஆக போகுது ஸோ இதெல்லாம் அப்படி ஆஸ் இட் இஸ்ஸாக அப்படியே தான் இருக்கும் சரியா ஆனால் பொசிஷன்ஸ் மட்டும் கூட மாறலாம் இந்த ரிங்கில் ஃபார்மேஷன் ஆகிற குயின் இல்லை நமக்கு ப்ராடக்டாக வர்றப்போ குயினோன்னு இல்லை இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்க குரூப்ஸோட பொசிஷன்ஸ் மட்டும் மாறலாம் சரியா இந்த இந்த ரிங்கில் இங்கே இங்கே இந்த மாதிரி பொஷன்ஸ் மாறலாம் அதே சமயம் நம்ம எடுத்துக்கிட்டே அக்ரோலின் சப்ஸ்டியூட்டாக இருக்குன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு சிஹெச் த்ரீ குரூப் இருக்குன்னு வைங்க அப்போது இது வந்து நமக்கு இங்கே ரிங்கில் ஃபார்மேஷன் ஆகிறப்போ ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகிறப்போ அந்த சிஹெச் த்ரீ வந்து இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது இந்த மெக்கானிசத்தில் அந்த சிஹெச் த்ரீ அப்படியே இந்த கார்பன் கூடையாவது அட்டாச் ஆகிருக்கும் ஆனால் நமக்கு எந்த பொஷிஷன்ஸில் இந்த குயினலினில் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்டியூட்டோட அக்ரோலினாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஃபார்மேஷன் ஆகிற சப்ஸ்டியூட்டட் குயினோலினில் எப்படி ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக மெக்கானிசம் வந்து டெரைவ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை ப்ரிடிக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சரியா ஏன்னா நமக்கு இதெல்லாம் இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது அந்த சப்ஸ்டியூட் ஆயிருக்கிறது ஆயிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது ஸோ அது எந்த பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அதுவே என் ஆஃப் தான் சரியா ஸோ இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று ஸோ ஃபஸ்ட்டு

அப்படி இல்லை ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட அரமேட்டிக் அமீன் வந்து சப்ஸ்டியூட்டடாக இருக்கிறது அப்போ தான் நமக்கு சப்ஸ்டியூட்டட் குயினோலின்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகும் சப்ஸ்டியூட்டட் அரமேட்டிக் அமீன்ஸ் ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூட்டட் அக்ரோலின் பார்க்கலாம் சப்ஸ்டியூட்டட் அக்ரோலின் சரியா ஸோ இந்த மூணு கார்பன் மட்டும்தான் இதில் எத்தனை கார்பன்ஸ் கூட இந்த கார்பன் அட்டாச் ஆயிருந்தாலும் இந்த மூணு கார்பன் மட்டும்தான் நமக்கு அந்த ரியாக்ஷன் மெக்கானிசத்தில் இன்வால்வ் ஆகும் ஸோ இப்போ நான் இங்கே சப்ஸ்டிடியூட்டட் அதாவது அக்ரோலினை ஃபஸ்ட் நம்பரிங் பண்ணிடலாம் கார்பனை சரியா கார்பன் டபுள் பவுண்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஸோ இதுதான் அக்ரோலினோட ஸ்ட்ரக்சர் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கார்பன் வச்சுக்கலாம் இது செகண்ட் கார்பன் வச்சுக்கலாம் இதை வந்து தேர்டு கார்பன் வச்சுக்கலாம் சரியா ஸோ போது ஃபஸ்ட்டு கார்பனில் எந்த சப்ஸ்டியூட் present ஆயிருந்தாலுமே அது நம்ம குயினலின்ல எந்த positionல இருக்கோ அப்படின்னா செகண்டு பொசிஷனில் அட்டாச் ஆகும் சரியா ஏன்னா நமக்கு இந்த இந்த சிஹெச் டூ நம்ம டைரெக்டாக மெக்கானிசத்தில் இந்த நைட்ரஜன் கூட லிங்க் ஆகுது இல்லையா அப்போது இந்த சிஹெச் இந்த கார்பன் கூட எந்த குரூப் அட்டாச் நமக்கு இந்த இடத்துல இந்த செகண்ட் positionல தான் வந்து அது ஆகிருக்கும் ஸோ அப்போது அக்ரோலினில் கார்பனில் இருக்க குரூப் ஃபஸ்ட்டு கார்பன் அட்டாச்சு குரூப் அது மேபி அல்கைல் குரூப்பாக கூட இருக்கலாம் அது எந்த பொசிஷனில் இருக்கும் அப்படின்னா குயினோலின்ல எந்த பொசிஷனில் இருக்கும் செகண்ட் பொசிஷனில் இருக்கும் ஸோ செகண்டு கார்பனில் இருக்கும் சரியா புரியுதா உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து இப்போ இந்த செகண்ட் கார்பனில் சி கார்பன் ஹைட்ரஜன் இருக்குது இல்லையா இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக என் எதர் குரூப் இட் மே மேபி மெத்தில் குரூப்பாக கூட இருக்கலாம் ஆர் எத்தல் குரூப் சி டு ஹெச் ஃபைவ் இந்த மாதிரி இப்போ ஹைட்ரஜனுக்கு பதிலாக கார்பன் பாண்ட் சி டு ஹெச் ஸோ அப்படி இருக்குங்கிற கண்டிஷனில் அந்த பாண்ட் சி டு ஹெச் ஃபைவ் அது வந்து எந்த குயினோல் இன்ஃபார்மேஷன் ஆகுறதில் எங்கே அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா தேர்டு கார்பனில் அட்டாச் ஆகிருக்கும் சரியா அப்போது செகண்ட் கார்பன் அட்டாச்சு குரூப் செகண்டு கார்பன் அட்டாச்சு குரூப் அக்ரோலின்ல செகண்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிடுது குரூப் அட்டாச் ஆயிடுது அப்படின்னா அது வந்து தேர்ட் கார்பன் தேர்ட் பொசிஷன் ஆஃப் குயினோலின்ல பிரசன்ட் ஆயிடுச்சு சரியா புரியுதா ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் இந்த சி டபுள் பவுண்ட் ஒரு ஃபங்க்ஷன் குரூப் இருக்குல்ல ஆல்டிகேட் ஃபங்க்ஷன் குரூப் ஸோ இது ஃபங்க்ஷன் குரூப்பே ஆல்டிகேடாக இல்லாமல் கீட்டோனாக மாறிடும் இப்போது நமக்கு இந்த ஹைட்ரஜன் தேர்டு கார்பனில் இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இனி எதிர் மெத்தில் குரூப்போ ஏத்தல் குரூப்போ ப்ரோஃபைல் குரூப்போ எது ப்ரெசென்ட் ஆயிருந்தாலுமே சரியா ப்ரொப்பைல் குரூப்பை எது ப்ரெசண்ட் ஆயிருந்தாலும் நமக்கு இந்த கார்பன் தான் வந்து நமக்கு இங்கே லிங்க் ஆகும் ரிங்கில் சரியா நம்ம மெக்கானிக்ஸில் பார்த்தோம்ல அதனால இந்த கார்பன் அட்டாச் இருக்க குரூப்ஸ் எதுவாக இருந்தாலும் அது தேர்டு கார்பனில் இருக்கிறனால நமக்கு இந்த ஃபோர்த்து கார்பன் இந்த ஃபோர்த்து பொசிஷன் ஆஃப் குயிலோனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் சரியா ஸோ அப்போது தேர்டு கார்பன் அட்டாச்சு குரூப் தேர்டு கார்பன் அட்டாச்சு குரூப் அப்படின்னா தேர்டு கார்பன் அப்படிங்கிறது கீட்டோன் ஃபங்க்ஷன் கீட்டோன் கீட்டோ குரூப் கூட அட்டாச் ஆகிருக்கிறது சரியா அது வந்து எந்த பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கும் குயினோலின்ல அப்படின்னா ஃபோர்த் சாரி ஃபோர்த்து பொசிஷன் ஆஃப் குயினொலினில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் புரியுதா உங்களுக்கு ஸோ இப்போது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அனுஷ்டன் ஆகும்னு நம்புகிறேன் ஸோ ஜஸ்ட் மேம் ஒரு ஷார்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு அரோமேட்டிக்காக ஐ மீன் ஜஸ்ட்டு அணிலினே கொடுத்துட்றாங்கன்னு வைங்க அணிலினே கொடுத்துட்றாங்க ப்ளஸ் நம்ம இப்போ அக்ரோலினுக்கு பதிலாக நமக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க கார்பன் சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பவுண்ட் கார்பன் கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பவுண்ட் கார்பன் டபுள் பாண்ட் ஓ சிஹெச் த்ரீ ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மூணு மட்டும்தான் எடுத்துக்கணும் நம்ம இதில் ப்ரடிக்ஷனில் அதாவது டபுள் பவுண்ட் சிங்கிள் பவுண்ட் கார்பன் டபுள் பான் சிங்கிள் கார்பன் சிங்கிள் பாண்ட் ஃபிக்கீடை ஃபங்க்ஷன் குரூப்புக்கு இதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ இது ஃபஸ்ட்டு கார்பன் இது செகண்ட் கார்பன் இது தேர்ட் கார்பன் அப்போக்கு நான் அப்போ நமக்கு ஃபார்மேஷன் ஆக இது வந்து ரியாக்ஷன் கண்டிஷன் அது எல்லாமே போட்டுக்கலாம் சல்ஃபேட் அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எல்லாமே ரியாக்ஷன் கண்டிஷனில் நமக்கு இப்போ ப்ராடக்ட் என்னவா ஃபார்மேஷன் ஆகும் குய்நலின் எப்படி சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கும் இதான் குயினலின் ஸோ ஜஸ்ட் குயினோடய ஸ்ட்ரக்சரை அப்படி ட்ரா பண்ணிடணும் அதுக்கப்புறம் இது first கார்பனில் மெத்தில் அட்டாச் ஆயிருக்கு அப்போது இந்த செகண்ட் பொசிஷனில் மெத்தில் இருக்கும் அண்ட் செகண்ட் கார்பனில் ஹைட்ரஜன் தான் இருக்குது ஸோ நோ ப்ராப்ளம் அண்ட் தேர்ட் கார்பனில் ஹைட்ரஜன் அக்ரோலினோட ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் குரூப் இருக்குது ஸோ இப்போ நமக்கு ஒரு எத்தில் குரூப்பே இருக்குன்னு வைங்க சி டூ ஹெச் ஃபைவ் வச்சுக்கலாம் அப்போ நமக்கு எந்த பொசிஷனில் இருக்கும் இந்த இடத்துல சி டூ ஹெச் ஃபைவ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்போ இதுதான் வந்து நமக்கு product வரும் சப்ஸ்டியூட்டட் குயினில் இதுதான் வந்து ப்ராடக்டா வரும் சரியா ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஸோ த்ரீ ஃபோர் ஆ ஃபோர் எத்தில் த்ரீ மெத்தில் குயினோலின் தான் இந்த ப்ராடக்ட் இதுக்கு இந்த ரியாக்ஷனுக்கான ப்ராடக்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஸோ எத்தனை சப்ஸ்டியூட் கொடுத்துருந்தாலும் நமக்கு அந்தந்த பொசிஷன்ல கரெக்டாக ப்ரெசன்ட் ஆயிருக்கும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து அக்ரோலின் சப்ஸ்டியூட்டாக இருக்கிறத பார்த்துட்டோம் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து அரமேட்டிக் அமீனே சப்ஸ்டியூட்டட் ஆயிருக்கு அப்படின்னா அரமெட்டிக் அமீன்ல சப்ஸ்டியூட் ஆயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அமீன்ல வந்து இந்த பொசிஷன்ல இனியதர் குரூப்போ இந்த பொசிஷன்ல இனியதர் குரூப் இங்கே எதினியதர் இந்த மாதிரி இதுல ஏதாவது குரூப்ஸ் அட்டாச் ஆயிருந்ததுன்னா நமக்கு வந்து இங்கே குயினலின்ல எங்க அட்டாச் ஆகும் அக்ரோனின்ல சப்ஸ்டியூட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த பிளேஸ்ல இருந்து இந்த டூ த்ரீ ஃபோர் இது மூணுல ஏதோ ஒரு ஏதோ கார்பன்ஸ்ல தான் இந்த மூணு கார்பன்ஸ்ல தான் அட்டாச் ஆகும் இந்த குரூப் சரியா ஸோ அமீனில் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு இந்த ரிங்கில் வந்து அந்த குரூப் சப்ஸ்டிடியூண்ட்ஸ் வந்து அட்டாச் ஆகும் ஏன்னா இதுதான் இதுதான் வந்து அமீனோட ரிங் அமீன்லேருந்து கிடைச்ச ரிங் அப்போ இந்த பொசிஷன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் இந்த நாலு பொசிஷனில் என்னி ஃபங்க்ஷன் எனி எதர் பொசிஷனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் சரியா ஸோ அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போது அமீன் இங்கே எழுதுகிறேன் ஸோ என் ஹெச் டூ ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம இங்கே குயினோடய ஸ்ட்ரக்சர் எழுதிக்கலாம் பொஷிஷன் உங்களுக்கு இங்கேயும் வந்து நான் அப்படி நோட் பண்ணி காமிக்கிறக்காக ஸோ குயினோட பொஷிஷன் எழுதிக்கலாம் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேவா ஸோ இப்போது நம்ம எடுத்துக்கிட்டே அரமாட்டிக் அமீன் ஸோ இதில் எத்தனை பொஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ இது இது வந்து நமக்கு இந்த இந்த பொஷனில் அட்டாச் ஆக போகிற குரூப்பு சரியா இந்த பொஷனில் நமக்கு இந்த நைட்ரஜன் கூட அட்டாச் ஆகும் நமக்கு மெக்கானிசத்தில் அப்போது இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் குரூப் இருக்கனால இது வந்து நம்ம பேரா பொஷன் வச்சுக்கலாம் அப்போ இதுக்கு பேரா பொஷிஷன் எது எப்போமோ ஒரு ரிங்கில் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேரா பொஷன் ரெண்டு ஆட்டோ பொஷன் ரெண்டு மெட்டா பொஷன் இருக்கும் இல்லையா ஸோ இந்த பேரா போஷனுக்கு நியர்பையாக இருக்கிறது ரெண்டுமே என்ன சொல்லுவோம் நம்ம ஆர்த்தோ ஆர்டோபொஷன் ஸோ இதுவும் ஆர்த்தோ கொஷன் இதுவும் ஆர்த்தோ கொஷன் சரியா அடுத்து இதுக்கு மெட்டா மெட்டாபொஷிஷன் எது இது மெட்டா பொஷன் இதுவும் மெட்டா மெட்டாபொஷிஷன் இதுவும் மெட்டா மெட்டாபொஷிஷன் ஓகேவா அடுத்து பேரா பொஷன் எது ஒரே ஒரு பேராபொஷன் தான் ஏன்னா ஒரு பேரா பொஷன் தான் நம்ம ஃபங்க்ஷன் குரூப் வச்சு சொல்கிறோம் அப்போ இதுக்கு இது பேரா பொஷன் சரியா ஸோ இப்போது நமக்கு வந்து இந்த குயினலின் ஃபார்மேஷனில் இந்த ஆர்த்தோ பொசிஷனில் தான் நமக்கு இந்த அட்டாச்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது இல்லை நைட்ரஜன் நைட்ரஜன் இருக்க இந்த ஆர்த்தோ பொசிஷனில் நமக்கு இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகுது சப்போஸ் நமக்கு இந்த ஆர்த்தோ பொசிஷன்லேயே ஏதாவது சப்ஸ்டியூட் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க நமக்கு கொஸ்டினில் அக்ரோலினா அக்ரோலினாவே கொடுத்துட்டாங்கன்னு வைங்க கிளிஸரால்லாம் கொடுத்தா நீங்கள் அக்ரோலின் கன்வெர்ட் பண்ண மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும் சரியா ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் அக்ரோலினா அக்ரோலினாவே கொடுத்துட்டாங்க அரமாட்டிக் அமீனுக்கு நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க சப்ஸ்டிட்யூட் அரமட்டிக் அமீனில் இங்கே வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போது என்ன சொல்கிறது ஒரு நைட்ரோ குரூப் இருக்குது என்வோ டூ குரூப் இருக்க மாதிரி இப்போ கொடுத்துட்டாங்க இப்போ இந்த மாதிரி ரியாக்டன்ட் இருக்குது அப்போ நமக்கு இப்போ என்ன எப்படி வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகும் ஸோ நைட்ரோ குரூப் இங்கே இருக்குது ஸோ நமக்கு வந்து இந்த கார்பன் தான் இங்கே வந்து ஆர்த்தோ பொசிஷனில் அட்டாச் ஆகணும் அப்போ இந்த என்வர்டோ குரூப் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா ஸோ அந்த கேஸில் எப்படி நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா இந்த ஆர்த்தோ பொஷனில் இருக்க குரூப் வந்து நமக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ஆர்த்தோ பொசிஷனில் இருக்குது இல்லையா அந்த பொசிஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் ப்ராடக்டை சரியா ஸோ ஒன்றும் இல்லை இங்கே ஆர்த்தோபோஷன் பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே நமக்கு இங்கே அட்டாச் ஆகும் சரியா ஸோ நமக்கு அதனால் நம்ம இதை வந்து நம்ம கன்வீனியன்ஸிக்காக நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா இந்த என்வோ டூ வந்து நமக்கு இங்கே இங் இந்த ஆர்த்தோபோஷனுக்கு வந்துற மாதிரி நம்ம ப்ராடக்ட் எழுதலாம் சரியா ஒரு ஆர்த்தோபோஷன் பிளாக்கிங்கில் இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆர்த்தோபோஷனுக்கு தான் இந்த கீ டவுன் குரூப் அப்படியே அட்டாச் ஆகும் சரியா ஆனால் நம்ம வந்து நம்ம கன்வீனியன்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆர்டோபோஷனில் இருக்க குரூப் வந்து இன்னொரு பொசிஷனுக்கு நம்ம இன்டர் சேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ நமக்கு இப்போ ப்ராடக்ட் எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும் நைட்ரஜன் இங்கே வந்து என் குரூப் அட்டாச் ஆகிருக்கும் புரியுதா ஸோ அப்போது என்ன சொல்லலாம் ஆர்த்தோ ஆர்த்தோ சப்ஸ்டியூட்டடாக இருந்தது எந்த சப்ஸ்டியூட் ப்ரெசன்ட் எந்த சப்ஸ்டிடியூண்ட் ப்ரசெண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் அது இன்னொரு ஆர்த்தோ ஆர்த்தோபோஷனுக்கு போயிருது நைட்ரோ குரூப்பாக என்ன குரூப்புன்னுலாம் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை அது அல்கை குரூப்பாகவே இருந்தாலும் ஆர் எனி எதர் குரூப் எந்த குரூப்பாக இருந்தாலும் ஆர்த்தோ ஆர்த்தோபோஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா நம்ம இன்னொரு ஆர்த்தோ இருக்குது இல்லையா அந்த ஆர்த்தோ ஆர்டோபோஷனுக்கு நம்ம ப்ராடக்ட்டில் கொண்டு வந்துடலாம் ஸோ ஆர்த்தோ சப்ஸ்டிட்யூவெண்ட் வில் பி இன்டர்ச்சேஞ்சுடு டு அனதர் ஆர்த்தோபோஷன் அனதர் ஆர்டோ ஆர்த்தோபோசிஷன் சரியா இது ஒரு கேஸ் அடுத்து இப்போ வந்து ஆர்த்தோ ஆர்த்தோபோஷன்ல பார்த்துட்டோம் சப்போஸ் இந்த ஆர்த்தோ ஆர்த்தோபோஷன் இல்லாமல் இந்த ஆர்த்தோ பொசிஷன்ல நமக்கு ரியாக்டன்டில் இப்போ என் ஓட்டு இங்கே ப்ரெசென்ட் ஆகாமல் இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட்டு இதே தான் வரும் ஏன்னா நமக்கு வந்து இங்கே தான் அட்டாச்மெண்ட் ஆக போகுது ஸோ இந்த என் ஓட்டை அப்படியே அதே பிளேஸ்ல தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ இதே ப்ராடக்ட் வரும் சரியா ஸோ ortho so, பொஷன் அப்படின்னால இந்த ஒரு ortho position தான் substitute at at attach அட்டாச் ஆகிறதுக்கு ஏபிலிட்டியாக இருக்கும் ஓகேவா அடுத்து இப்போ வந்து பேரா பொசிஷனில் அட்டாச் ஆயிருக்குன்னு வைக்கலாம் ஸோ இந்த ஒரு பொசிஷன் தான் பேரா பொஷனாக இருக்குது அப்போ இந்த பேரா பொஷனில் ஏதாவது குரூப் இருக்குதுன்னு வைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸோ இப்போ NH2 இங்க டூ இங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கு இந்த இந்த வந்து இப்போ any other ஃபங்க்ஷன் குரூப் என்ன ஃபங்க்ஷன் குரூப் சொல்லலாம் ஸோ இப்போ இங்கே வந்து சிஹெச் த்ரீ குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு இந்த மாதிரி இருக்கும் சிஹெச் த்ரீ குரூப்பு இதுக்கு பேராபோஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ இந்த கேசஸில் நமக்கு எப்படி ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா ப்ளஸ் அக்ரோலின் இந்த ரியாக்ஷன் கண்டிஷனில் நமக்கு எப்படி ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா குயினோலினில் அதே பேராபோஷனில் அப்படி சப்ஸ்டியூட் ஆகிருக்க மாதிரி காம் இருக்கும் சரியா அதாவது இதுதானே தானே பேராபோஷன் இது நைட்ரஜன் அட்டா என்ஹெசோ அட்டாச் ஆகிருக்குது இதுக்கு பேராபோஷன் இது இதுதானே ஸோ அதே பொசிஷனில் அப்படி இருக்கும் சரியா சிஹெச் த்ரீ ஸோ ஆர்டோ பொஷனில் இந்த சப்ஸ்டியூட் ப்ரெசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து எயித்து கார்பனுக்கு வந்துடும் அந்த அந்த சப்ஸ்டிடியூட் சப்ஸ்டிட்யூவெண்ட் வந்து எயித்து பொசிஷனுக்கு வந்துடும் எயித்து பொசிஷன் ஆஃப் குயினலினுக்கு வந்துடும் சரியா அதே மாதிரி இப்போ பேரா பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதே சிக்ஸ்த் பொசிஷனில் நமக்கு அந்த சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்கும் ஸோ சிக்ஸ்த்து பொஷிஷன் இதுதான் சிக்ஸ்த் பொசிஷனில் அந்த சப்ஸ்டியூண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் சரியா ஸோ இன்னொரு கேஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மெட்டா போஷிஷன் ஸோ பொசிஷன் வந்து நமக்கு ஆர்த்தோ மாதிரியே இங்கேயும் ரெண்டு பொசிஷன் இருக்குது இங்கே ஒரு மெட்டா பொசிஷன் இருக்கு இங்கே ஒரு மெட்டா பொசிஷன் இருக்கு அப்போ எந்த மெட்டா பொசிஷன்ல ப்ரசெண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எப்படி ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா ஸோ இப்போ இங்கே வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எழுதுறேன் பாருங்க என்ஹெச் டூ ஸோ மெட்டா பொஷன் இது ஸோ இதுதான் மெட்டாபோஷனா ஸோ இப்போ இங்கே வந்து என் ப்ரெசண்ட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ அதே மாதிரி இன்னொரு மெட்டாபோஷன் இது இன்னொரு மெட்டாபோஷன் இது இது என் ஹெச் டூ அரமாட்டிக்கம் மெயினாக இருக்குது அப்படின்னா இன்னொரு மெட்டாபோஷன் வந்து இதுதான் மெட்டாபோஷன் ஸோ இப்போ இங்கே வந்து என்ன குரூப் சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிஹெச் த்ரீ குரூப் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோம் சரியா ஸோ இப்போது இந்த கேஸ் பாருங்கள் இந்த கேஸில் நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னா ஸோ ப்ளஸ் அக்ரோலின் அக்ரோலினோ ஆர் சப்ஸ்டியூட்டட் அக்ரோலினோ ஆர் கிளிஸரலோ என்ன கொடுத்தாலோ ஸோ ரியாக்ஷன் கண்டிஷனில் கேட்லிஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணக்கூடிய சாரி இந்த ரியாக்ஷனுக்கு தேவையாக ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணக்கூடியதா அதெல்லாம் இங்கே வரும் சரி ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகும் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா ஸோ நைட்ரஜன் வித் டூ எலக்ட்ரான்ஸ் ஸோ எது கேட்டாலும் நம்ம ஃபர்ஸ்ட் குய்நலினோட ஸ்ட்ரக்சர் போட்டுடலாம் எந்த டவுட்டும் இல்லாமல் குயநலனோட ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு அந்த குரூப்பை மட்டும் நம்ம எடுத்து எழுதுனா போதும் ஸோ அப்போ இந்த மெட்டா பொசிஷனில் இருக்கு இல்லையா ஸோ நமக்கு இந்த ரிங்கில் பொசிஷன் அவைலபுளாக இருக்கிறது எதெல்லாம் ரெண்டு மெட்டாபோஷன் நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது ஸோ இது ஒரு பொசிஷன் இது ஒரு பொசிஷன் இந்த ரெண்டு பொஷன்மே அவைலபிளாக தான் இருக்குது நமக்கு இல்லையா அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க ரியாக்டண்ட்டில் கொடுத்துருக்கற குரூப் அந்த சப்ஸ்டியூட் இருக்குது இல்லையா அந்த சப்ஸ்டியூன்ட்டு அந்த குரூப் வந்து என்ன குரூப்பு அப்படின்னு பார்க்கணும் நமக்கு தான் குரூப்ஸ் வந்து நம்ம எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி எலெக்ட்ரான்ஸ் கொடுத்தல் வாங்கல் பேஸ் பண்ணி அது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் நம்ம ரெண்டு டைப்பை கிளாஸிஃபை பண்ணலாம் இல்லையா எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் எலெக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஸோ எதெல்லாம் எலக்ட்ரான் GROUP, ட்ராயிங் குரூப் எதெல்லாம் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியணும் எப்பயுமே ஸோ நான் அது சேனலில் என் சேனலில் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன் ட்ரிக்ஸ் டு ஃபைண்ட் electron வித் group குரூப் அண்ட் எலெக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னு அதோட லிங்க் வேணா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அப்படி இல்லைனாலும் கெமிஸ்ட்ரி ட்ரிக்ஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அதில் போய் பாருங்கள் சரியா ஸோ அப்போது நமக்கு இந்த போ இந்த கேஸஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு சப்ஸ்டிடியூண்டாக அந்த குரூப்பில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்களே ரியாக்ட் ஆனதுல அந்த குரூப் வந்து எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப்பாக எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பான்னு பார்க்கணும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸோ இது என்ன பொஷனு நமக்கு இன்னொன்னு இல்லை இது ஃபிஃப்த்து பொஷன் இது செவன்த் பொஷன் ஸோ ஃபிஃப்த்து பொஷன் செவன்த் position, இந்த ரெண்டு பொசனில் எனி ஆஃப் த பொ பொசிஷனில் நம்மளால் அந்த குரூப்பை வந்து அட்டாச் பண்ண முடியும் ஸோ எலக்ட்ரான் வித் ட்ராயிங் க்ரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்த்து பொசிஷனில் அந்த சப்ஸ்டிட்யூட் ப்ரெசென்ட் ஆகிற சப்ஸ்டியூண்ட் அட்டாச் ஆகிற மாதிரி போடணும் குயினுனில் எலக்ட்ரான் டொனேட்டிங் க்ரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா செவன்த் பொசிஷனில் போடணும் ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா ஸோ என்ஓ டூ அப்படிங்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் தான் ஸோ அதனால எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப்பாக இருந்தால் ஃபிஃப்த் பொசிஷனில் போகணும் ஸோ அப்போ நம்ம ப்ராடக்ட் என்ன அப்படின்னா என் ஒ டூ தான் சரியா ஸோ இப்போ பாருங்கள் இந்த இந்த கேஸஸில் பாருங்கள் ஸோ இப்போ இங்கே அக்ரோலின் ப்ளஸ் ரியாக்ஷன் கண்டிஷன் ஸோ இது பாருங்கள் இதுவும் மெட்டா பொஷனில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ இது என்ன குரூப்புன்னு பார்க்கணும் சிஹெச் த்ரீ இட் இஸ் குரூப் இட் இஸ் ஒன் ஆஃப் த எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணக்கூடிய குரூப் ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா செவன்த் பொசிஷனில் போடணும் ஸோ அப்போ இது தானே செவன்த் பொஷிஷன் இந்த மெட்டா பொசிஷன் இருக்குது இல்லையா இதில் தான் அந்த சிஹெச் த்ரீயை அட்டாச் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்லேயே வந்து நம்ம அலைன்மெண்ட்டுக்கேற்று இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் செகண்ட் ஒரு நிமிஷம் ஸோ நம்ம கொஸ்டினில் வந்து நமக்கு டூ நம்ம இந்த சைட் கரெக்டாக கீழே வர மாதிரி நம்ம என்ஹெச் டூ எழுதியிருக்கனால இப்படி கொடுத்துருக்காங்க அதுவே நமக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் ஒரு சில டைம் இப்படி கொடுப்பாங்க என் டூ நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொடுப்பாங்க அப்போ நமக்கு ஆர்த்த மெட்டா பொஷன் ஆர்த்த பொஷன் அப்படிங்க மெட்டா பொஷன் இங்கிட்டு மெட்டா பொஷன் இங்கிட்டு மெட்டா பொஷனுங்கிறது ஒரே மாதிரி தான் தெரியும் அப்போ நம்ம நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க அதாவது இப்படி கொடுத்துருப்பாங்க இந்த சென்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க என்ஹெச் டூ மெட்டா பொஷனுங்கிறதுனால இப்போ இங்கே வந்து சிஹெச் த்ரீ கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த கேஸில் நமக்கு எழுதுறது கஷ்டம் தானே ஸோ அதனால சொல்கிறேன் எப்போது நமக்கு இப்படி கு எது கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த குரூப்பை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் சரியா குரூப்பை பார்த்து இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படிங்கிறனால நம்ம செவன்த் பொஷனில் ஆட் பண்ணணும் ஸோ குயினைன் ட்ரா பண்ணிவிட்டு செவன்த் பொஷன் இது தான் ஸோ இப்போ இங்கே வந்து மெத்தில் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்க மாதிரி போடணும் சரியா ஸோ தட்ஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா செவன்த் பொசிஷனில் எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப்பாக இருந்தால் ஃபிஃப்த் பொஷனில் அட்டாச் பண்ணுற மாதிரி போடணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அண்டு பேரா போஷனில் ப்ரெசென்ட் இருந்துச்சு அப்படின்னா பேரா போஷனை அப்படியே நம்ம போட்டுறணும் அதுவே ஆர்த்தோ போஷனில் ப்ரெசென்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த குரூப்பை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி போடணும் சரியா ஆர்த்தோ ஆர்தோவன் பேரா போஷனுக்கு நம்ம வந்து அது என்ன டைப் ஆஃப் குரூப்ஸ் எலெக்ட்ரான் வித் ட்ராயிங்காக டொனேட்டிங்காங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுவே வந்து அது எலக்ட்ரான சாரி மெட்டாபோஷியனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு மெட்டாபோஷனில் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கேஸில் நம்ம எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப்பாக எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாங்கிறத பார்த்துட்டு கரஸ்பாண்டிங் பொசிஷனில் வந்து அந்த சப்ஸ்டியூட் அட்டாச் ஆகிற மாதிரி ப்ராடக்ட் வந்து எழுதணும் ஸோ இதுதான் வந்து ஸ்க்ராப் சிந்தசிஸ் பேஸ் பண்ணி நமக்கு மெக்கானிசம் ப்ரீவியஸ் வீடியோ சாரி மெக்கானிசம் அண்ட் தென் எப்படி வந்து நமக்கு அந்த மாதிரி சப்ஸ்டியூட்டடாக குயினலின்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் எழுதுறது அப்படிங்கிறது சரியா ஸோ இப்போ எங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்பரை எப்படி வந்து நமக்கு போடணும் அப்படிங்கிறது ஸோ எலக்ட்ரான் குரூப் குரூப்பெல்லாம் இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பெல்லாம் இது அப்படிங்கிறத தெரியல அப்படின்னா நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிறக்கு ட்ரிக்ஸோட நான் ஒரு வீடியோ சொல்லிட்டேன் அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க சரியா ஸோ இதுதான் வந்து ஸ்க்ராப் சிந்தசிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா கம்ப்ளீட்டாக ஸோ நம்ம கொஸ்டின் வந்து இந்த இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஓகேவா சரி ஸோ ரியாக்ஷன் மெக்கானிசத்துலேருந்து கூட கேட்கலாம் கொஷின் சரியா அதே சமயம் வந்து என்ன ரியாக்டன்ட் என்ன ப்ராடக்டை கன்வெர்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஜஸ்டிஃபையாக கேட்கலாம் ஈ டெஃபினிஷன் மாதிரி கூட நம்ம கேட்கலாம் சரியா ஸோ இந்த ஸ்கிராப் சென்சஸ்க்கு நம்ம பார்த்த ஸ்க்ராப்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து ஒரு மாடிஃபிகேஷன் இருக்குது ஸ்கிராப் எஸ்கேஆர்ஏபி ஸ்கராப் சிந்தசிஸ் இதுக்கு வந்து ஒரு மாடிஃபிகேஷன் இருக்குது அதாவது இதில் வந்து குயினலின்ஸ் அண்ட் சப்ஸ்டியூட்டட் குயினலின்ஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் எதை யூஸ் பண்ணி கிளிசரால கிளிசராலை யூஸ் பண்ணி கிளிசராலை அக்ரோலின் கிளிசராலாக அக்ரோலினாக கன்வெர்ட் பண்ணப்பட்டு சரியா ஸோ அக்ரோலினில் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கிளிசரால்லேயும் கரஸ்பாண்டிங் க ஹைட்ரஜன் போஷனில் சப்ஸ்டிட்யூட் ஆகிருக்கும் சரியா சரி ஸோ அந்த பேஸ் பண்ணி நம்ம சப்ஸிடேட்டட் குயினி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸோ இதுக்கு மாடிஃபிகேஷனாக ஒரு சிந்தசிஸ் இருக்குது ஸோ அதாவது இதே மாதிரி தான் நமக்கு ப்ராடக்ட்டு குயினின் ஃபார்மேஷனே தான் ஆனால் கொஞ்சம் அதில் நம்ம எந்த வழியாக வரோம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேரி ஆகும் ஸோ அது என்ன சிந்தசஸ் அப்படின்னா டாப் டாப்னர் மில்லர் சிந்தசிஸ் ஆர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் டாப்னர் மில்லர் சிந்தசிஸ் அப்படின்னு சரியா ஸோ இதில் எப்படி வந்து நம்ம ப்ராடக்ட்டு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் ஆனால் இங்கே வந்து நமக்கு அந்த என்ன சொல்கிறது நமக்கு அந்த பாத்வே மட்டும் கொஞ்சம் மாறும் அதுலேயும் வந்து நம்ம இதுலேயும் வந்து அரமேட்டிக் அமீன்லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அரமேட்டிக் அமீன் ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளிசரால் இருக்குது இல்லையா கிளிசரால் அங்கே வந்து நம்ம கிளிசரால் எடுப்போம் ஸ்க்ராப் சென்சஸ்ஸில் ஆனால் இங்கே வந்து கிளிசரால்க்கு பதிலாக என்ன எடுப்போம் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் எடுத்துப்போம் ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் எத்தனை மாலிகுல்ஸ் அப்படின்னா டூ மாலிகுல்ஸ் எடுத்துப்போம் டூ மாலிகுல்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன் வந்து எடுத்துப்போம் சரியா ஸோ அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா அரமேட்டிக் சாரி அரமேட்டிக் அமீன் கூட டூ மாலிகுல்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் எடுத்துக்குவோம் அப்போ இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஆசிட் ஹச் டூ எஸ் ஓ ஃபோர் இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியத்தில் நமக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா குயினலின் வந்து ஃபார்மேஷன் ஆகும் சரியா ஸோ இது எப்படி இப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஸோ ரியாக்ஷன் இக்வேஷன் நான் எழுதுறேன் பாருங்கள் ஸோ பாரமேட்டிக் அமீன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அரமேட்டிக் அமீன் கூட இப்போ டூ மாலிகுல்ஸ் ஆஃப் ஆல்டிகேட்டுங்கிறனால இப்போ அசிட் ஆல்டிகேட்டே டூ மாலிகுல்ஸ் எடுத்துக்கலாம் சிஹெச் சரியா ஸோ இது வந்து நமக்கு என்னாகும் அப்படின்னா நமக்கு ஆல்டால் கண்டன்சேஷன் அங்கே நமக்கு மைக்கல் அடிஷன்லாம் நடந்தது இல்லையா செகண்ட் ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் க்ரிசரால் வந்து டீஹைட்ரேஷன் ஆகி அக்ரோலினா ஃபார்மேஷன் ஆச்சு இல்லையா ஆன் அதே மாதிரி இங்கே வந்து இந்த ரியாக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு இந்த அசிட்டல்டிஹைடு இருக்குது இல்லையா நம்ம எடுத்துக்கக்கூடிய டூ மானிகுல்ஸ் ஆஃப் ஆல்டிஹைடோ கீட்டோனோ அது வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷனை வந்து கேரி ஆகும் ஆல்டால் கண்டன்சேஷன் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா அதை வந்து கேரி அவுட் பண்ணும் ஸோ நமக்கு ஆல்டால் கண்டன்சேஷன் நடந்தது அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்மேஷன் ஆகும் ஆல்பா ஆர் அன்சாச்சுரேட்டை கீட்டோம்னா ஃபார்மேஷன் ஆகணும் என் சேனல்ல ஆல்டால் கண்டென்சேஷனோட மெக்கானிசம் போட்டிருக்கேன் வேணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன் நடந்தது அப்படின்னா நமக்கு ப்ராடக்டாக ஆல்ஃபாபீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் தான் ஃபார்மேஷன் ஆகும் சரியா ஸோ அந்த ரியாக்டன்ட் இருக்குது இல்லையா அதாவது அசிட்டால்டிஹைட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு அங்கே வந்து கிளிசரால் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்னாச்சு ஆச்சு அக்ரோலினா கன்வெர்ட் ஆச்சு இல்லையா ஸோ அதே மாதிரி இங்கே ஆல்டால் கண்டென்சேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சல்ஃப்யூரிக் ஆசிட் நைட்ரோபென்சின் எல்லாமே அதே அதே சால்வெண்ட் எல்லாமே அதே தான் சாரி எல்லாமே அதே ஏஜென்ட் எல்லாமே அது தான் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் டீஹைட்ரேஷன் நடக்கிறதுக்கு பதிலாக அசிட்டால் வந்து ஆல்டா கண்டென்சேஷன் கேரி அவுட் ஆகி ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிகேட் ஆர் கீட்டோனை வந்து ஃபார்மேஷன் பண்ணும் ஸோ இங்கே ஆல்டிகேட் எடுத்துக்கிறதுனால ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிகேடு வந்து ஃபார்மேஷன் ஆகும் ஸோ இப்போ டூ மாலிகுல்ஸ் ஆஃப் மெக்கானிசம் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மெக்கானிசத்துக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க அதில் இதே எக்ஸாம்பிளை வச்சு நான் சொல்லியிருப்பேன் ஸோ அசிட்டால் எடுத்து நமக்கு பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிகேட் ஃபார்மேஷன் ஆகும் இல்லையா ஸோ அப்போ நமக்கு எப்படி ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா சிஹெச் த்ரீ சிங்கிள் பான் சிஹெச் டபுள் பான் சிஹெச் சிங்கிள் பவுன் சிஹெச்ஓ அதாவது சி டபுள் பாண்ட் ஓ ஹைட்ரஜன் ஸோ இதுதான் பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிகேட் ஸோ இதே தான் அக்ரோலின் மாதிரியே தான் ஸோ அக்ரோலின்னா இங்கே சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் சிங்கிள் பான் சிஹெச் இருக்கும் ஸோ ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த சிஹெச் த்ரீ சப்ஸ்டியூட் ஆயிருக்கு ஸோ அப்போ இது எந்த கார்பனில் இருக்குது ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்குது ஸோ நமக்கு ஃபார்மேஷன் ஆகக்கூடிய குயினொலினில் நம்ம எந்த பொசிஷனில் போடுவோம் இதுதான் குயினோலின் அப்படின்னா அ உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுதுன்னு நம்புகிறேன் புரியுதா ஸோ இதை வந்து நம்ம இதுதான் தான் நான் நமக்கு ஆல்ஃபாபீடா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹேட் ஆர் கீட்டோன் ஸோ இதுதான் நமக்கு அந்த செகண்ட் ஸ்டெப்பை மைக்கேல் அடிஷனில் இன்வால்வ் ஆகும் சரியா அதே ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் செகண்ட் மெக்கானிசம் வந்து இதில் மைக்கல் எடிஷன் தான் டெக்ஸ்ட் பிளேஸ் ஆகும் ஸோ இதில் இது ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் தேர்ட் கார்பன் முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனில் இந்த சிஹெச் த்ரீ இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கே எந்த பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆகும் இந்த செகண்ட் மெத்தில் சப்ஸ்டியூட் ஆகும் ஸோ அப்போ இதுதான் வந்து இந்த ரியாக்ஷனுக்கான ப்ராடக்ட் சரியா ஸோ இந்த மாதிரி ஆல்டிஹைட் ஆல்டிஹைட் கீட்டோன் பண்ணி ஆர் கீட்டோன் யூஸ் பண்ணி ஹெச் டு எஸ்ஓ ஃபோர் எஃப்இஎஸ்ஓ ஃபோர் அண்ட் தென் சிக்ஸ் ஹச் ஃபைவ் என்னோட அதே மெக்கானிசம் வழியா ஸோ கேரி அவுட் பண்ணி இப்படி குய்னலினோ ஆர் சப்ஸ்டியூட்டட் குயினோ ஃபார்மேஷன் பண்ணுற அந்த ரியாக்ஷன் இருக்குது இல்லையா சப்ஸ்டியூட்டட் குயினோலின் ஃபார்மேஷன் பண்ணுற அந்த ரியாக்ஷன் ஸோ இங்கே வந்து குயினலின் ஃபார்மேஷன் ஆகாது சப்ஸ்டியூட்டட் குயினலின் தான் ஃபார்மேஷன் ஆகும் சரியா ஸோ அந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாபர் மில்லர் சிந்தசஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ இதை வந்து குயினல் இடின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மெத்தல் குரூப் சப்ஸ்டியூட்டாக இருக்கிறது அல்கைல் குரூப் அந்த குயினல் சப்ஸ்டியூட் ஆயிருக்கிறது எல்லாத்தையும் குயினல் இடின்ஸ் அப்படின்னா சொல்லுவோம் சரியாக சப்ஸ்டியூட்டடாக இருக்கிறது ஓகே ஸோ இது பார்த்தவே மட்டுந்தான் வேறியாகவும் நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம ஆஷிஷ்வால் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தான் வரும் மாதிரி இப்போ அங்கே அரோமெட்டிக் அமீன்லேயும் இங்கே எதாவது சப்ஸ்டியூட் ப்ரெசென்ட் இருந்துச்சு அப்படின்னா கரஸ்பாண்டிங்காக நம்ம பார்த்தோம் இல்லையா அதே தான் இங்கேயும் என்ன டிசர்வால்கு பதிலாக ஆல்டிஹைடார் டிகைடாக கீட்டோன்னு ஆல் ஆல்டர்னேட்டிவா ஓகேவா ஸோ அந்த ரியாக்ஷன் பேர் டாப்னர் மில்லர் செந்தசஸ் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஸ்கிராப் செந்தசஸ் ஸோ இப்போ உங்க கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு எப்படி எழுத ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன் ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எத்தனை பேர்த்துக்கு வந்து வீடியோ பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அண்ட் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் சரியா ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு டாபிக் பார்க்கலாம் யூனிட் த்ரீ பேஸ்டாக ஓகே ஸோ தேங்க்யூ